ஹரி சார், நான் பேசுறது கேக்குதுல? கேக்குது, நல்லா கேக்குது. ஓகே. ஸோ நீ சிறப்பா பேசலாம். முதல்ல தர்மராஜ் அவர்களுக்கு வணக்கம். நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கும் நாட்டுப்புறவியல் துறை மற்றும் பண்பாட்டாவிகள் துறைக்கும் ஹரிபாபு அவர்களுக்கும் வணக்கம். பங்கேற்பாளர் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்தா முதல் தொடங்கலாம்னு நினைக்கிறேன். முதல்ல தர்மராஜ் வந்து இவ்வளோ எளிமையானவர் இல்லை புரிஞ்சுக்கிறதுக்கு, அவரோட சிந்தனைகளையும் அதுக்கப்புறம் அவர் ரொம்ப எளிமையா எழுதக்கூடியவர், எளிமையா நமக்கு வந்து நூலை தரக்கூடியவர்ன்றனால அவ்வளோ எளிமையா புரிந்துக்க கூடிய ஆளா இல்லை. அவ்வளோ எவ்வளோ சிம்பிளா இவ்வளோ இவ்வளோ தட்டையா புரிஞ்சுக்கிற மாதிரி தர்மராஜ் இல்லை. முதல்ல நிறைய நிறைய காம்ப்ளெக்ஸான சிந்தனையாளர்களோட வளர்ந்து வரக்கூடியவர், மிக மிக வேகமா வளர்ந்து மிக வேகமா அடுத்தடுத்த தளத்துக்கு நகரக்கூடியவர். அது வந்து இந்த இந்த நூல்லையும் நமக்கு தெரியும். கடைசியா வந்த நிறைய நூல்கள், நான் ஏன் தலித்தும் அல்ல, இளையராஜாவை வரைதல், இந்த மாதிரியான நூல்கள் வழியா பாக்குறப்ப தர்மராஜ் வந்து தன்னைத்தானே மறுக்கக்கூடிய ஒரு நவீனத்துவ சிந்தனையாளர், தமிழ்ல மிக முக்கியமான சிந்தனையாளர்கள் ஒருவர். இப்ப அவரோட இந்த நூலை பத்தி பேசுறப்ப நிறைய டிஸ்ட்ராக்ஷன் வருது. முதல்ல அவர் பேரலா அவர் பேசின உரைகள், அவரோட முகநூல் பதிவுகள், அவரோட அரசியல் சொல்லாடல்கள், அது இணையாக வந்த மற்ற நூல்கள் எல்லாத்தையும் நம்ம வந்து சேர்த்து இணைத்து இதை பேச வேண்டிய ஒரு தேவையும் வந்து அயோத்திதாசரை பத்தி, அயோத்திதாசர்ன்ற நூலை பத்தி பேச வேண்டிய தேவையோட நமக்கு சேர்ந்து வருது. இப்ப அதை எல்லாத்தையும் பத்தி பேசுறதுக்கு அவரோட முறையியல் பத்தி பேசுறது ரொம்ப முக்கியமானதா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இந்த இதுல வந்து என்னோட இந்த பிரசன்டேஷன்ல அவரோட முறையியல் பத்தி நான் அதிகமா கவனம் செலுத்தலாம்னு நினைக்கிறேன். அவர் எவ்வாறு அயோத்திதாசரை, அயோத்திதாசர்ன்ற நூலை வந்து எவ்வாறு எழுதுறாரு அப்படின்றது, அதுக்கு வந்து அவர் எவ்வாறு நகர்ந்து வந்திருக்கார் அப்படின்றத பேசுறது ரொம்ப முக்கியமானதுன்னு நினைக்கிறேன் நான். முதல்ல வந்து இந்த நூல் வந்து ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸ் ஆனது. இந்த இந்த நூல் வந்து எவ்வாறு ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கிறதுன்னா பிற நூல்களைப் போல இல்ல. இந்த நூல் வந்து வெவ்வேறு காலகட்டத்தில் எழுதப்பட்ட கட்டுரைகளின் தொகுப்பாகவும் பார்க்கலாம். அதே நேரத்தில் அது வந்து அவரே வந்து தன்னோட முன்னுரையில சொல்றாரு, இந்த நூல் வந்து ஒரு ஒரு எரிச்சலை தரலாம், உங்களுக்கு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தலாம் இந்த மாதிரி. ஏன்னா இந்த நூல் வந்து ஒரு தாறுமாறான ஒழுங்கமைப்பை கொண்டிருக்கிறதால நம்ம கற்பனை செய்யப்படுவோம். ஆனா வந்து இந்த நூல் அவ்வாறு இல்லை. இந்த நூல் செய்யப்பட்டதே ஒரு தனக்குன்னு ஒரு தனக்குள்ள ஒரு ஒழுங்கமைப்போடு தான் இந்த நூல் செய்யப்பட்டிருக்கு அப்படின்றத அவர் சொல்றாரு. போதும் இந்த நூல் வந்து ஒரு நான் பாக்குறப்ப இந்த நூல் வந்து ஒரு ஒரு கதமம் போல பின்னப்பட்டது மாதிரி எனக்கு தோணுது. முதல் இந்த நூல் வந்து வெவ்வேறு பகுதிகளை கொண்டது. நான் பூர்வ பௌத்தன்ற முதல் பகுதி, ரெண்டாவது வந்து இது பௌத்த நிலம், இது பூர்வ பௌத்தனின் கல்லறை. இந்த முதல் பகுதிக்கும் ரெண்டாவது பகுதிக்குமான காலமே வந்து பெரிய நீண்ட காலம் இருக்கும். அதே நேரத்துல வந்து இதுக்காக அவர் நகர்ந்து வந்த தூரமும் வந்து ஒரு பெரிய தூரம் இருக்கு. இப்ப நான் பூர்வ பௌத்தனை வந்து அவர் எவ்வாறு எழுதுறாரு அப்படின்னா, ஒரு ஒரு வரலாற்று நாயகனின் பிறப்பை பாடும் கலைஞன் மாதிரி. அதாவது ஒரு 90களோட இறுதியில, அதாவது 2003ல் வந்து இந்த முதல் பகுதி எழுதப்படுது. இந்த பகுதி எழுதப்படுற நேரம் அந்த காலம் வேற, இது பௌத்த நிலம் இந்த கட்டுரை தொகுப்புகள் வந்த காலங்கள் வேற, பூர்வ பௌத்தனின் கல்லறை இது வந்து எழுதப்பட்ட காலம் அப்படின்றது வேற. இந்த வெவ்வேறு காலகட்டத்துல எழுதப்பட்ட இந்த பகுதிகளோட தொகுப்பு தான் இந்த நூல். முதல்ல இந்த முதல் பகுதிக்கும் ரெண்டாவது பகுதிக்குமான நகர்வு இருக்குல்ல, இதுவே வந்து ஒரு ஒரு பெரிய கருத்தியல் மாற்றத்தை வந்து அவரோட எல்லா பிரதிகள்லையும் நம்ம பார்க்க முடியும். நான் பூர்வ பௌத்த அந்த நூல்ல இருந்து அயோத்திதாசரின் பார்ப்பனர் முதல் பறையர் வரை அப்படின்ற நூலுக்கு வந்து சேர்ற காலகட்டத்துக்கு ஒரு பெரிய இடைவெளி இருக்கு. இந்த இந்த காலகட்டத்துல அவர் வந்து தன்னோட சிந்தனை போக்குல ஒரு பெரிய மாற்றத்தை வந்து அவர் அடைஞ்சிருக்காரு. இதுதான் வந்து முக்கியமா சொல்ல வேண்டியது. வந்து நான் பூர்வ பௌத்தனோட முன்னுரை வந்து ரொம்ப கடுமையான முன்னுரை. அது வந்து அயோத்திதாசரோட இந்த நூல்லையே வந்து அதுல வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. வெறும் 97 பக்கங்கள் இருக்கிற ஒரு 2003ல் வெளியான, 2004ல் வெளியான ஒரு நூல். அது வந்து ஏற்கனவே வந்து வெளியாகி நிறைய புழக்கத்துல இருந்தது. அதுக்கு முன்பாகவே அயோத்திதாசரின் தொகுப்புகள்லாம் வந்துருச்சு. அயோத்திதாசர் தீவிரமாக வாசிக்கப்பட்டிருந்த காலகட்டம். இப்ப இந்த நேரத்துல வந்து நான் பூர்வபூத்தன் எழுதுறப்ப அது வந்து ஒரு கடுமையான மொழியோட வந்து நமக்கு வந்து அடையாளப்படுது. முன்னுரையில வந்து ரொம்ப கடுமையான மொழியோட இருக்கும். அது வந்து தலித் அரசியல், அதுக்கப்புறம் தலித் சொல்லாடல்கள் சார்ந்து அவர் இருந்த நிலையை வந்து நமக்கு வெளிப்படுத்தும். அவர் வந்து எந்த மாதிரியான நிலையில வந்து பூர்வபௌத்தன் அப்படின்ற நூலை எழுத ஆரம்பிக்கிறார் அப்படின்றது. இப்ப அந்த காலகட்டம் அந்த நிலையில இருந்து நான் இப்ப இருந்த இறுக்கமான சூழ்நிலைனா ஒரு தலித் சொல்லாடல், தலித் அரசியல் வந்து தனக்குள்ளேயே பேசிக்கொண்டிருந்த காலகட்டம். அது வந்து ஒரு பெரிய ஒரு
ஒரு குழுக்குள்ளாகவே அந்த மொத்த அரசியல் செயல்பாடுகளும் இலக்கிய செயல்பாடுகளும் நடந்து கொண்டு இருந்த காலகட்டம். அது வந்து வெளியில பொதுத்தளத்துல அது வந்து வெளியில பேச முடியாத, இல்ல அது வந்து தன்னை அவ்வாறுதான் செய்யப்பட்டிருந்த ஒரு சூழல்ல வந்து அது எழுதப்பட்ட காலகட்டம். அப்போதான் அந்த முன்னுரையை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், அது ரொம்ப இறுக்கமான ஒரு சொல் இருக்கும் அதுல, அந்த மொத்த முன்னுரையுமே வந்து ரொம்ப இறுக்கமான இருக்கும். அதுக்குள்ளேயே நீங்க போக முடியாத அளவுக்கு அது வந்து கதவடைக்கப்பட்டிருக்கும். இந்த நகர்வுல இருந்துதான் அடுத்ததா வந்து நாணயம் தலித்தும் அல்ல நூல் வந்து சேருது. நாணயம் தலித்தும் அல்ல தான் முதல் முதல்ல வந்து எல்லா கதவுகளையும் திறந்து வெளியில வர ஒரு உரையாடலுக்கான எத்தனை பதில, அதுவும் வந்து வெவ்வேறு கட்டுரைகளின் தொகுப்பு. அந்த நூலோட முன்னுரை வந்து ரொம்ப ஒரு அரசியல் அவருக்கு ஏற்பட்ட ஒரு சிந்தனை மாற்றத்தோட ஒரு முக்கியமான தளத்துல வந்து இந்த நூல் வந்து சேரும், நாணயம் தலித்தும் அல்ல அப்படின்ற நூல். இது வந்து பொதுத்தளத்துக்கான உரையாடலுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தன்னை வந்து தயார்படுத்திக்கிறாரு. தன் மேல சார்ந்திருந்த எல்லா அரசியல் அடையாளங்களையும் தகர்ந்து, கேக்குதா, எல்லா அரசியல் அடையாளங்களையும் கடந்து வந்து ஒரு பேசக்கூடிய தளத்துக்கு வந்து அவர் வந்து நகர்த்தி வந்தது இந்த நாணயம் தலித்தும் அல்ல அப்படின்றதுல. இப்ப இந்த ஒரு சிந்தனை மாற்றம் வந்து இந்த ரெண்டு நூலுக்கும் இடையில நடந்திருக்கு. நாணயம் தலித்தும் அல்ல முழுக்க வந்து ஒரு வெகுஜன தளத்தை நோக்கி அவர் வந்துகிட்டு இருந்த நேரம். இது இல்லாத மூன்றாவது தளம் தான் வந்து கபாலி, அதுக்கப்புறம் இளையராஜை வருதல் போன்ற நூல்கள். இப்ப வந்து வெகுசன தளத்துல வந்து தலித் சொல்லாடல் என்னவாக இருக்கணும், என்னவா வந்து நம்ம ஒரு வெகுசன தளத்துல என்னவாக இயங்கணும்ன்றதெல்லாம் வந்து அவர் தொடர்ந்து பேசிக்கிட்டு வந்திருக்காரு. ஒரு தர்மராஜோட முகநூல் பதிவுகளா இருக்கட்டும், அதுக்கப்புறம் கபாலி இளையராஜா போன்ற நூல்கள் வந்து ஒரு வெகுசன ஆய்வு, வெகுசன மக்கள் ஆய்வுக்கான ஒரு டெக்ஸ்ட் புக் மாதிரியே நமக்கு வந்து தோணும். ஏன்னா ஒரு இந்த காலகட்டத்தில் எழுதின முக்கியமான பதிவுகள், முகநூல் பதிவுகள் கூட அதை வந்து செம்மைப்படுத்தி அதை கூட ஒரு நூலாக கொண்டு வரலாம். அந்த அளவுக்கு முக்கியமான ஒரு பதிவுகள் கூட இருக்கு. வெகுசன ஆய்வுகள்ல மிக முக்கியமான வெகுசன கலை சார்ந்து, வெகுசன ஆய்வு சார்ந்து மிக முக்கியமான நூல்களாக பார்க்கறது வந்து கபாலி மற்றும் இளையராஜ வரைதல். ரொம்ப டஃப்பான நூல் சொல்லி சொல்ல உண்மையை சொல்ல போனா ரொம்ப டஃப்பான நூல் எழுதுனதுலேயே வந்து இளையராஜாவை வரைதல் தான் அப்படின்னு. ரொம்ப ரொம்ப எளிமையா அவர் வந்து கொடுக்கக்கூடியவர், ஒரு நூலாக்கத்துல ரொம்ப எளிமையா நமக்கு தெரியும், ஆனா வந்து ரொம்ப டஃப்பான நூலும் கூட. அதோட பொருள் அடிப்படையிலையும் அது நமக்கு கொடுக்க வர சிந்தனை அடிப்படையில ரொம்ப டஃப்பான நூல். இந்த மூணு தளத்துலதான் வந்து முத நான் வந்து தர்மராஜ் அவரை புரிஞ்சுக்கிறேன். நான் பூரபூத்தன்ல கதவுகளுக்குள்ள பாடிக்கிட்டு இருந்த ஒரு கலைஞனா, இல்ல ஒரு ஒரு சிந்தனையாளனா இருந்தவர். நான் ஏன் தலித்து மல்லல வந்து ஒரு ஒரு உரையாடலுக்கான ஒரு கதவுகளை திறந்து வெளியே வந்தாலும், அதுக்கப்புறம் வந்து கபாலி மற்றும் இளையராஜா வரைதல் ஒரு வெகுசன சாத்தியங்களுக்காக தன்னை தயார்படுத்திக்கிற, இல்ல அதுக்கான எல்லா வெகுசன மொழியை தேடி அலைகிற ஒரு கலைஞனா வந்து மாறுறாரு. இப்ப இந்த இடத்துலதான் இளையராஜாவை பற்றி அவரோட பதிவுகள், அவரோட புத்தகத்தை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இந்த ஏற்கனவே வந்து இளையராஜா பத்தி பேசுறப்பயே ரொம்ப நம்ம தட்டையா புரிஞ்சுக்கிட்டோம். இளையராஜாவை வந்து அவர் வந்து அவரோட கிராஃப்ட், இந்த மாதிரியான ஒரு சினிமா விமர்சனம் மாதிரி அவர் வந்து இளையராஜாவை புரிஞ்சுக்கல. அவரு அவரோட அந்த நூலோட அர்ப்பணிப்புல சொல்றப்ப வந்து நந்தனை கடந்த, பெரியாரை கடந்த அப்படின்னு சொல்றப்ப, இளையராஜாவை பத்தி சொல்றப்ப வெகுசன மொழி, அதுக்கப்புறம் பொது மொழிக்கு வந்து சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து இளையராஜாட்ட இருக்குன்றது, அதுக்காக தான் அவர் சொல்றாரு. இப்ப அந்த பொது மொழியை வந்து எவ்வாறு வந்து நம்ம வந்து சென்று சேர்றது, அதுதான் வந்து அவரோட மைய நோக்கமா இருக்கு. இப்ப வந்து இந்த கடந்த கடந்தன்ற இந்த விஷயம் வந்து அரசியல் சொல்லாடல்களை கடந்து எவ்வாறு எல்லாருடனான பேசுவதற்கான ஒரு பொது மொழிக்கு வந்து சேர்றது அப்படின்றதுக்கான இடத்துலதான் வந்து இளையராஜாவுக்கு வந்து அவர் சேர்றாரு. இப்ப இந்த இடத்துல வந்து ரொம்ப ரொம்ப தட்டையா இசை, பாடல், பாடல் வரிகள்ன்ற சார்ந்து நம்ம புரிஞ்சுக்கிறத தாண்டி, அவரு ஒரு வெகுஜன பிம்பமாக இளையராஜா எந்த மாதிரியான ஒரு ஆளுமையாக இருக்கிறார், அது அந்த நோக்கத்துலதான் வந்து ஒரு அவரை அணுகிறார்னு நினைக்கிறேன். இப்ப வந்து இந்த புத்தகத்துல வந்து நான் பூர்வபௌத்தன் அப்படின்றதுல முதல் பூர்வபௌத்தன் இந்த நூல் வந்து முன்னுரை ரொம்ப இறுக்கமான முன்னுரை. அதை கடந்து பார்த்தா இந்த ஒரு அயோத்திதாசர் பற்றியான ஒரு அழகான சித்திரம் வந்து நம்ம கிடைக்குது. அயோத்திதாசரை ஒரு 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 திரைக்கதையாகவே எழுதப்பட்ட ஒரு ஒரு பனுவல் தான் முதல் பகுதி. முழுக்க வந்து அயோத்திதாசர் எவ்வாறு பேசுவார், அயோத்திதாசர் எவ்வாறு சிந்திக்கிறார், அயோத்திதாசர் எவ்வாறு கோவப்பட்டார், இந்த மாதிரியான
ஒவ்வொரு காட்சிகளாக வந்து நான் பூர்வபோதனை வந்து வடிவமைச்சிருக்காரு. முழுக்க வந்து அது வந்து ஒரு ஒரு ஸ்கிரீன் பிளே மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அவர் இதுவும் ரொம்ப எளிமையானது இல்லை. ஏன்னா துண்டு துண்டா இருக்கிற அயோத்திதாசரோட எழுத்துக்களை வச்சுக்கிட்டு அங்கங்க துண்டு துண்டா இருக்கு. அவர் வந்து ஒரு இதழியலாளர், வெவ்வேறு அவர் வந்து தன்னை பத்தி பெருசா எழுதிக்கிட்டதும் இல்லை அங்கேயும். அந்த மாதிரி துண்டு துண்டா சிதறி இருக்கிற எழுத்துக்களை வச்சுக்கிட்டு ஒரு முழுமையான மனிதரை வந்து முதல்ல கற்பனை பண்றார். அதுக்கு முன்னாடி இப்படி ஒரு கற்பனை செய்யப்பட்டதும் இல்லை. ரொம்ப எளிமையாகவும் நமக்கு வந்து முதல் அயோத்திதாசர்னா யாருன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த பகுதி வந்து நமக்கு ரொம்ப முக்கியமானது. அயோத்திதாசர்ன்ற மொத்த சிக்கலான ஒரு பிம்பத்தை இந்த பகுதி ரொம்ப எளிமையா கிடக்குது. ஏன்னா அயோத்திதாசர் எவ்வாறு பேசுவார், என்ன எப்படி நடப்பாரு, எங்க 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 நின்றுகிட்டு இருந்தாரு, இந்த வாழ்க்கை ஒரு பெரிய காட்சியை வந்து இந்த பகுதி நமக்கு கொடுத்துருது. இப்போ பூர்வபோத்தனை கடந்து வந்துச்சுன்னா நான் வந்து அவரோட மெத்தடாலஜியில ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து நம்மளை திகைக்க வைக்கிற ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து திரும்ப எழுதுதல் அப்படின்றதுதான். திரும்ப எழுதுதல் இந்த மெத்தடாலஜி தான் நம்ம வந்து இன்னமும் குழம்பிக்கிட்டு இருக்கோம். அதை பத்தி என்னன்னு புரியாத ஒரு தன்மை இருக்குல்ல. அப்ப அயோத்திதாசரோட எழுத்துக்களை வந்து இவர் திரும்ப எழுதுன்றப்ப என்ன மெத்தடாலஜியை யூஸ் பண்றாரு அப்படின்னா, ஒரு ரிப்பேர் மெக்கானிசம் தான். ஒரு ஒரு மோட்டர் பைக்கை நம்ம கையில கொடுக்குற பட்சத்துல அதுல எங்க எங்க ஸ்பானர்களை வச்சு அந்த பாகங்களை உதிரி உதிரியா கலட்ட முடியுமோ அந்த மாதிரி ஒரு பனுவலை வந்து முத கையில எடுத்துக்கிறாரு. அந்த பனுவலை வந்து மீச்சர் அலகுகளாக முத வந்து அதை துண்டு துண்டா உடைக்க முயற்சி செய்யறாரு. அதோட உள்பொருள், அதோட உள்ளுரை பொருளையும் கொண்டு அந்த பனுவலை வந்து சிறு சிறு அலகுகளா உடைச்சதுக்கு பிற்பாடு இவர் வந்து திரும்ப வந்து அதை திரும்ப வந்து அதை கட்டுறாரு. இந்த கற்ற முறைகள் இருக்குல்ல, திரும்ப முத எல்லாத்தையும் உடைக்கிறது அதுக்கப்புறம் கட்டுறது, இதுதான் வந்து திரும்ப எழுதுதல் அப்படின்ற ஒரு முறை. இது இந்த முறையில வந்து அயோத்திதாசர்கிட்ட எழுதி பார்த்ததுக்கு பின்பாடு சக்சஸ்ஃபுல்லா என்ன பண்றாரு, தமிழ் ஆய்வுகளுக்கு வந்து இதை வந்து பொருத்தி காட்டுறாரு. சங்க இலக்கியம் பற்றியான கபிலரோட பாடல்களுக்காக அவர் செஞ்சு காட்டின கடைசி ஒரு 2-3 மாதங்களுக்கு முன்பாக நடந்த ஒரு கூட்டத்துல வந்து அவர் செஞ்சு காமிச்சது வந்து ஒரு பெரிய சர்ப்ரைஸ். அது வந்து எங்களுக்கு இவர் இந்த மெத்தடாலஜியை வச்சுக்கிட்டு தமிழ் ஆய்வுகளுக்கு வந்து ஒரு பெரிய திறப்புகளை வந்து நமக்கு கொடுத்துருக்காரு. இந்த மெத்தடாலஜி வந்து ரொம்ப முக்கியமான மெத்தடாலஜி. தமிழ் இலக்கிய இல்லை தமிழ் பனுவல் ஆய்வுகளில் வந்து அடுத்த ஒரு நூற்றாண்டை வந்து டாமினன் பண்ணக்கூடிய ஒரு மெத்தடாலஜியாக இது வந்து உருமாறும். அந்த அளவுக்கு இதுக்கு வந்து ஒரு ஒரு பெரிய வேலிடான இடம் இருக்குன்னு நினைக்கிறேன். முதல் இதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு 4 ஸ்டெப்பு தான். முதல் ஒரு பனுவலை எடுத்துக்கணும், அதை எங்க உடைக்கணும்னு தெரியணும். இவரை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு தர்மராஜ் வந்து ஒரு அவர் வந்து ஒரு ஒரு குறியியலாளர். அவர் வந்து ஒரு மொழியோட எல்லா அங்கங்களையும் வந்து படித்தவர். அவர் வந்து டீகன்ஸ்ட்ரக்ஷன் தெரியும், டீகன்ஸ்ட்ரக்ஷன் ஏன் பண்றோம்னு தெரியும், டீகன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஒரு விளையாட்டா பண்றது இல்லை, அதுக்காக என்ன நோக்கம்னு தெரியும். இந்த நோக்கத்தின் அடிப்படையில தான் வந்து அயோத்திதாசனை எடுத்துக்கல உழைக்கிறாரு. ஏன் சேர்க்கிறாரு அப்படின்றதும் அந்த அந்த நோக்கத்தோட தான் செய்யறாரு. இப்போ இந்த மெத்தடாலஜி வந்து ஒரு ரிப்பேர் மெக்கானிசம் தான். எங்க வந்து உங்களுக்கு ஸ்க்ரூவை போடணும்னு தெரியணும், எங்க பிடிச்சா எந்த பாகம் வந்து தனியா கலட்டணும்னு தெரியும். இந்த மெக்கானிசம் தான் ஒரு ஒரு பனுவலுக்கு நம்ம வந்து அவரை வந்து அப்ளை பண்ணி பாக்குறாரு. இதை வந்து அவரே வந்து 2 இடத்துல ரொம்ப டீட்டெயிலா வந்து சொல்றாரு. முதல் வந்து கட்டுரைகளை வந்து சின்ன சின்ன அர்த்தங்களாக செய்யப்பட்டதாக தான் இருக்கு. அந்த கட்டுரைகளுக்கு வந்து 2 தளங்கள் இருக்கு. ஒன்னு கண்ணுக்கு புலப்படுற ஒரு தளம், வந்து அது வந்து புலப்படுற ஒரு தளம் ஒன்று. இன்னொன்று வந்து அரூபமான வடிவம் இல்லாம இருக்கு. இந்த 2 தளத்தையும் தான் வந்து நம்ம முத புரிஞ்சுக்கணும். இதைத்தான் வந்து ஒரு பனுவல்ன்றோம். பனுவல் வந்து 2 தளங்களாக ஆகப்பட்டது. இப்ப இந்த திரும்ப எழுதுதல் அப்படின்றது வந்து அரூப வடிவத்தை திரும்ப எழுதுதல், திரும்ப அதே எழுதுது இல்லை. அயோத்திதாசர் என்ன எழுதினாரோ அதே எழுதுனது இல்லை. அந்த அரூப வடிவத்தை அர்த்தங்களால் செய்யப்பட்ட இது வந்து திரும்ப புனைதல் அப்படின்றது, திரும்ப கட்டுறது தான். அந்த அர்த்தங்களை வந்து திரும்ப கட்டுறது தான் இந்த மெத்தடாலஜி வந்து இவரு இவரே இதுல வந்து சொல்றாரு. இந்த மெத்தடாலஜி இதுல இருந்து டீகோட் பண்ணலாம். இந்த மெத்தடாலஜி வந்து நமக்கு ரொம்ப முக்கியமான மெத்தடாலஜி. தமிழ் ஆய்வுகளுக்கு வந்து அடுத்த ஒரு சில வருடங்களுக்கு டாமினன் பண்ணக்கூடிய மெத்தடாலஜியா இருக்கும். ஏன்னா நம்ம சங்க இலக்கியங்களை வச்சுக்கிட்டு என்ன செய்யன்னு தெரியாத ஒரு திகைப்பு இருக்கு. இந்த மெத்தடாலஜிக்கு பின்பாக ஒரு பனுவல் ஆய்வுகள்ல வந்து ஒரு பெரிய மாற்றங்கள் ஏற்படும் நினைக்கிறேன். அப்புறம் திரும்ப எழுதுதல் பத்தி இந்த அம்மன் கொடை, இந்த விஷயத்துல வந்து ஒரு திரும்ப எழுதுதல் என்ற விஷயத்துல என்ன சொல்றான்னு பாக்க. 2 இடத்துல வந்து ஒரு வந்து சொல்றாரு. ஓகே, இப்ப இது கடந்து வந்து அயோத்திதாசரோட தமிழ் ஓர்மை.
முதல்ல இந்த அயோத்திதாசர் அவரோட ஆய்வுகள் வழியாக இது வந்து தர்மராஜ் டீகோட் பண்ற ஒரு விஷயம். அவரோட நாட்டுப்புற சடங்குகள் ஆய்வு செய்யறாரு, சடங்குகள், வழிபாட்டு சடங்குகள், சமய சடங்குகள், இது வழியா வந்து ஒரு தமிழ் ஓர்மைக்கு வந்து அயோத்திதாசர் கற்பனை செய்யறார். அவர் வந்து வட்டார வேறுபாடுகளை கடந்து அவர் அம்மன் ஆடி மாத அம்மன் வழிபாடு பத்தி பேசுறப்ப வட்டார வேறுபாடுகளை அவர் கணக்கில் எடுத்துக்கொள்ளாம தமிழ் நிலப்பரப்புல இருக்கிற அம்மன் வழிபாட்டுக்கான ஒரு பொதுத்தன்மையை வந்து அவர் கற்பனை செய்யறாரு அயோத்திதாசர். இதை டீகோட் பண்ணி என்ன பண்றாரு, அயோத்திதாசரோட இந்த பொதுத்தன்மையை வந்து டீகோட் பண்ணி காட்டுறாரு தர்மராஜ். இதுதான் வந்து அயோத்திதாசர் வச்சிருந்த தமிழன் திராவிடன்ற யோசனைக்கெல்லாம் பின்னாடி இருந்த அவர் கண்டுபிடிச்சிரு அவர் தர்மராஜ் டீகோட் பண்ற விஷயம் என்னன்னா, அவர் தமிழ் ஓர்மையை வந்து கண்டுபிடிக்க நினைக்கிறார். அந்த தமிழ் ஓர்மை வந்து எதுக்காக அப்படின்னா, வட்டார வேறுபாடுகள், சாதி சமய வேறுபாடுகளாக பிரிஞ்சிருக்கிற இந்த பிரிஞ்சஸ்ல இருந்து ஒரு ஒரு நவீனத்துவ ப்ராசஸா இல்ல வந்து ஒரு இந்த இந்த பிரச்சனைகள்ல இருந்து விடுபடுறதுக்கான ஒரு முறையா அயோத்திதாசர் வந்து அதை கற்பனை பண்றாரு. அவர் வந்து அதனாலதான் அவர் வந்து இப்போ ஒவ்வொரு தடவையும் வந்து பறையன்ற பேரை கூட வந்து அவர் வந்து மறுக்கிறார். அவர் வந்து தமிழன்ற பேரை வந்து முன்னெடுத்துறாரு, அதுக்கப்புறம் ஆதித்தமிழர் இந்த மாதிரியான பேரை முன்னெடுத்துறதுக்கான காரணம் வந்து ஒரு பொதுத்தன்மையை நோக்கி அந்த சமூகத்தை நகர்த்தணும்னு தான் நினைச்சிருக்காரு. இப்ப இந்த தமிழ் ஓர்மை வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இதை வந்து டீகோட் பண்ற தர்மராஜ் வெவ்வேறு இடத்துல அப்ளை பண்ணி காட்டுறாரு. முதல் தமிழ் ஓர்மையை வந்து எவ்வாறு தமிழ் ஓர்மைக்கு வந்து சேரலாம் அப்படின்றது. இப்ப அயோத்திதாசர் செஞ்சது வந்து ஒரு நவீனத்துவ முயற்சி. அந்த நவீனத்துவ முயற்சி வந்து ஏனைய இந்திய ஆய்வாளர்கள் கடந்து இது எந்த முக்கியத்துவம் பெறுதுன்னா, இது வந்து கிரவுண்ட் லெவல்ல இருந்து இது வந்து நடக்குது. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நாட்டுப்புற ஆய்வுகள் உலகம் முழுக்க நடந்த எல்லா நாட்டுப்புற ஆய்வுகளும் எதை செஞ்சிச்சுன்னு அப்படின்னா, கிரவுண்ட் லெவல்ல இருந்து ஒரு நவீனத்துவத்தை கட்டமைச்சிச்சு. அந்த கட்டமைப்பு தமிழ்நாட்டுல இந்தியாவில நடக்கல. இந்த முயற்சியை வந்து அயோத்திதாசர் அவரை அறிஞ்சும் அறியாம முயற்சி செஞ்சிருக்கிறார். இதை வந்து இதை டீகோட் பண்ணி காட்டுறாரு தர்மராஜ். இது தொடர்பாக இரண்டு நூல்கள் அடுத்த நூல்களையும் தமிழ் நாட்டுப்புறவியல்லையும் அதை டீகோட் பண்ணி காட்டுறாரு. அயோத்திதாசரோட ரோல் எந்த அளவுக்கு முக்கியமானது நாட்டுப்புறவியல் அப்படின்றது. இதுக்கு பின்பாக இன்னொன்று முக்கியமான இன்னொன்று மறதி பத்தி மூன்றாவது பகுதியில் அவர் பேசுறது ரொம்ப முக்கியமானது. மறதி பத்தி ஒரு ரொம்ப ஒரு டீப்பான ஒரு தொடர்ந்து பேசுறாரு. ரெண்டு இடத்துல மறதி பத்தி வருது. முதல்ல நான் பூர்வ பௌத்தன் அப்படின்றதுல வந்து ஒரு கடைசி பகுதியில் வந்து ஒரு நூற்றாண்டின் மறதின்னு வந்து தர்மராஜ் வந்து பேச முதல் பேசியிருக்காரு. 2003 எழுதினப்ப தர்ம அயோத்திதாசர் மறைக்கப்பட்டார், மறதிக்குள்ளானார், சமூகத்துல மறதிக்குள்ளானார் அப்படின்றது. அவர் வந்து மறைக்கப்பட்டார், திட்டமிட்டு மறைக்கப்பட்டார்ன்ற அந்த தொனியிலேயே வந்து அந்த கட்டுரை இருக்கு. அது வந்து திராவிட இயக்க சிந்தனையாளர்களால் திட்டமிட்டு மறைக்கப்பட்டார் அப்படின்றதுல அது ஒரு கோபத்தோட வெளிவந்த கட்டுரைனே நம்ம நினைச்சுக்கலாம். அந்த ஒரு கோபத்தோடைய அந்த கட்டுரை வந்து முடிவுறுது. கோபத்தோடைய அந்த வெகுஜன ஆய்வாளர்களால வெகுஜன தரப்புல இருந்து இந்த இந்த சிந்தனையாளர், இவ்வளவு முக்கியத்துவம் உள்ள சிந்தனையாளர் மறைக்கப்பட்டார் அப்படின்றது. மூன்றாவது பகுதியில வந்து ஒரு பெரிய மேஜிக் நடக்குது. மறதி பத்தி பேசுறப்ப வந்து ஒரு இந்த மெத்தடாலஜி ரொம்ப முக்கியமான மெத்தடாலஜி. மறதி பத்தி பேசுறப்ப ஒரு ஃப்ளோ ஆஃப் தாட்ல வெவ்வேறு பகுதிகளா அப்படி எழுதிட்டே போறாரு. அந்த பகுதி முழுக்கவே ராவா இருக்கு, சின்ன சின்ன துண்டுகளா இருக்கு. அவர் என்ன யோசிக்கிறாரோ அது மட்டும் இருக்கு. இது வந்து நமக்கு வந்து அவர் எப்படி யோசிக்கிறாரு அப்படின்றதுக்கு நமக்கு ரொம்ப எளிமையா புரியுது. மறதி பத்தி ஒரு முத பேசுறப்ப மொழியின் கனத்த மௌனம் அப்படின்றாரு. ரெண்டாவது பேசுறப்ப தன்னிலைகளின் மறதியே மற்றமைகளின் ஞாபகம். அடுத்து மறதி என்பது ஞாபகத்தின் வெற்றிடம் அல்ல, புதிய ஞாபகங்களின் வருகை. இப்படி ஒவ்வொன்னா அதுக்கு மேல யோசிக்கிறாரு. அதுக்கு மேல தன்னோட சிந்தைய அப்படியே அந்த ஃப்ளோ ஆஃப் தாட்லயே அடுத்தடுத்த லெவலுக்கு போகிறாரு. மறதி என்பது காலவெளியில் நிலவும் வெற்றிடம், ஞாபகங்கள் எதுவும் வசிக்காத பாலடைந்த இடைவெளி, பாலடைந்த ஞாபகம் அப்படின்ற இந்த மாதிரி. அடுத்து போறப்ப மறதியே கருத்தியல் மாற்றங்களை சாத்தியப்படுத்துகிறது அப்படின்றது. இப்போ வந்து ஒரு கருத்தியல் மாற்றங்கள் வந்து எவ்வாறு நடக்கும்னா, ஒரு மறதியில தான் நடக்கும். இப்ப இந்த மாதிரி ஒவ்வொன்றா வர ஆரம்பிக்குது. மறதி பொய் ஞாபகங்களை உருவாக்கும் வல்லமையை கொண்டிருக்கிறது. இப்ப இந்த மாதிரி மறதி பத்தி பேசிட்டே போற இடத்துல ஒரு சின்ன சேஞ்ச் நடக்குது. சார் நீங்க மியூட் பண்ணிருங்க, கார்த்திக் பேசலாம். சரணா சார் நீங்க மியூட் பண்ணுங்க, உங்க வாய்ஸ் கேக்குது. ஓகே. சோ மறதி பத்தி இந்த ஃப்ளோ ஆஃப் தாட்லயே போயிட்டே இருக்கிறப்ப ஒரு முதல் வந்த
முதல் ஒரு 17-18 பகுதி மறதி பத்தி போயிட்டே வரப்ப அங்க அந்த ஃப்ளோ தாட்ல ஒரு பெரிய சேஞ்சுக்கு அப்புறம் தான் எங்க வந்து சேர்றாரு அப்படின்னா மெய் பற்றியான முக்கியமான இடத்துக்கு வந்து சேர்றாரு. அப்ப வந்து தாசரோட மெய்ல இருந்து தர்மராஜ் கண்டுபிடிச்சிருக்கிற வந்து சேர்ந்திருக்கிற மெய் இருக்குல்ல, இது வந்து ஒரு பெரிய ஒரு முக்கியமான சாதனைன்னே சொல்லலாம். இது வந்து ஒரு பெரிய திறப்பு நமக்கு, தமிழ் ஆய்வுகளுக்கு ஒரு முக்கியமான திறப்பு. தாசர் வந்து எல்லா மெய் விகுதிகளுக்கு பின்னாடி மெய்ன்னு எழுதுற பழக்கம் மட்டும் கொண்டிருந்திருக்கார். அவருக்கு அவரோட மொழியியல் சிந்தனைய இவர் வந்து டீகோட் பண்றதுலதான் வந்து இலக்கணம் லட்சணம் இந்த மாதிரியான விஷயத்த வந்து இவர் டீகோட் பண்ணி பாக்குறாரு. அவர் வந்து முழுக்க தாசர் வந்து இப்படிதான் வந்து நான் யோசிக்கிறேன்னு எங்கேயும் சொன்னது இல்லை. அவருக்கு அவர் வந்து மொழி பற்றியான தன்னுடைய யோசனையோ இல்ல மொழியியல் பற்றியான யோசனையோ வந்து வெளிப்படுத்தினது இல்லை தாசர். டீகோட் பண்ற தர்மராஜ் தான் என்ன பண்றாரு, மெய் பற்றி பேச ஆரம்பிக்கிறப்ப எதர்ச்சியா இதான் ஃப்ளோ ஆஃப் தாட்ல முத வந்து அயத்திதாசரின் மொழி பற்றியான சிந்தனைகள்னு ஆரம்பிக்கிறப்ப மெய்க்கு வந்து சேர்றாரு. மெய்க்கு வந்து சேர்ந்தவொடனே ஒரு பெரிய ஒரு சாகச தளத்துக்கு வந்து சேர்ந்துடுறாரு. மெய் பத்தி பேச ஆரம்பிக்க ஆரம்பிக்க வெவ்வேறு தளங்கள்ல வந்து மெய்ன்ற வார்த்தை வந்து விரிஞ்சுக்கிட்டே போகுது. முத மெய் பத்தி ஆரம்பத்துல பேசுறப்ப வரையறுக்கப்படாத மாறக்கூடிய எண்ணிலடங்கா பன்மைகளை விளக்குவதே கடினமானது, இவை மொழியின் மெய்ப்பொருளிகளை வரையறுக்கின்றன. முதல் மெய் பற்றி பேச போறப்ப எபிஸ்டமாலஜிக்குள்ள வந்து விழுந்துடுறாரு. எபிஸ்டமாலஜி தான் அடுத்து வந்து முழுக்க அவர் பேச ஆரம்பிக்கிறது. முழுக்க மெய்ன்றது என்னன்னா ஒரு பூரண பன்முகத்தன்மை கொண்டது, எண்ணிக்கையற்றது. மெய் என்பது பன்மையின் பன்மை. சோ பன்மையின் பன்மை. இப்ப இந்த இடத்துல வந்து மெய் பத்தி திரும்ப ஆரம்பிக்கிறாரு அப்படின்னா வந்து பன்மையின் பன்மை. அப்ப வந்து தன்மைனா என்ன அப்படின்னா தன்மை என்பது இன்மை என்று கொண்டால் மெய்தன்மை. மெய்தன்மை என்றால் பன்மையின் பன்மைத்தன்மை என்று பொருள். இப்ப இந்த மாதிரி ஒரு ஜார்கன்ஸ் வச்சுக்கிட்டு திரும்ப அடுத்தடுத்த லெவலுக்கு அடுத்தடுத்த லெவலுக்கு போறாரு. ரெண்டு முக்கியமான ஸ்காலர்ஸ் வழியா திரும்ப வந்து கிராஸ் செக் பண்ணிக்கிறாரு தன்னோடத. முதல் டெலியூஸ், அதுக்கப்புறம் வந்து பேத்தியோ. டெலியூஸ் மல்டிபிளிசிட்டி பத்தி, அதுக்கப்புறம் வந்து இந்த அதுக்கப்புறம் வந்து இந்த பன்மை பத்தி என்ன சொல்றாரு, பன்மையின் பன்மையின்மை தானே ஒற்றை அப்படின்றாரு. பேத்தியோ பத்தி சொல்றப்ப பன்மையின் பன்மையின்மை என்பது பன்மைக்குள் நிலவும் ஒரு வெற்றிடம். வந்து ஒரு முக்கியமான இந்த மொழியியல் பத்தி பேச ஆரம்பிச்சு எபிஸ்டமாலஜிக்குள்ள போய் ஒரு தமிழோட தத்துவ தளத்துக்கு போய் சேர்ந்துடுறாரு. முதல்ல எதர்ச்சியா மொழியோட இலட்சணம் பத்தி பேச ஆரம்பிச்சு, தாசரோட லட்சணம் பத்தி பேச ஆரம்பிச்சு வெவ்வேறு தளத்துக்கு போய் ஒரு பெரிய தத்துவ தளத்துக்குள்ள போய் உழுகிறாரு. மெயினா என்னன்னு அப்புறம் மெயின் தன்மைனா என்னன்னு பேசுறப்ப திக்கல் வாசனைன்னு அவர் டீகோட் பண்ற இடம்லாம் இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியமான இடம். இது வந்து அடுத்தடுத்த தளத்துக்கு வந்து மொழியை நகர்த்தி கொண்டு போகுது. மொழி தமிழ் மொழியோட இல்ல தமிழ் சிந்தனையோட மொழி பற்றியான அறிவு இருக்குல்ல, இது வந்து ஒரு அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்து தர்மராஜ் வந்து டீகோட் பண்ணி ஆரம்பிக்கிறார். ஏன்னா இது இந்த யோசனை வந்து இந்த ஆனின்றுன்னு ஒரு பேச ஆரம்பிச்சதுக்கான ஒரு தனி புத்தகமாக தான் வந்து இளையராஜாவை வரைதல் அந்த புத்தகம் வந்து நினைச்சு. இப்போ வந்து தமிழோட காலம் பற்றியான அறிவு, ஆனின்று பற்றியான அறிவு இருக்குல்ல, இந்த காலம் பற்றியான அறிவும் தமிழ் தத்துவம் பற்றியான யோசனையும் ஒரு பெரிய இடைமறிக்கப்பட்டிருக்கு சமீப காலம். அதாவது ஒரு பெரிய இடைவெளி இருந்திருக்கு. அந்த இடைவெளியை நிரப்புறதுக்காக இல்லை அந்த இடைவெளியில என்ன பிரச்சனைன்றதுக்காக தான் அயோத்திதாசர்கிட்ட இருந்து ஒரு தேட ஆரம்பிக்கிறார். அப்ப அயோத்திதாசரோட லட்சணம்ன்ற அயோத்திதாசரோட மொழி சார்ந்த யோசனை, அயோத்திதாசரோட இந்த லட்சணம் பற்றியான யோசனைகள்ல இருந்து தமிழ்ல விடுபட்டு போன காலம் பற்றியான யோசனையை வந்து இவர் வந்து சேர ஆரம்பிக்கிறாரு. தமிழ் தத்துவம் பற்றியான யோசனைக்கு வந்து சேர ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு வேஸ்டான ஏரியாவை வந்து மூன்றாவது சாப்டர்ல வந்து கொடுக்க ஆரம்பிக்கிறார். இப்ப இதுக்காக வந்து அவர் எடுத்துக்கிட்ட மெத்தடாலஜி ரொம்ப அலாதியானதா இருக்கு. இப்ப இந்த யோசனை இருக்குல்ல, இந்த வந்திருக்கு சேர்ந்திருக்கிற இடம் வந்து ஒரு தமிழ் சிந்தனா பள்ளினே சொல்லலாம். இதை வந்து இப்படிதான் ஒரு தமிழ் சிந்தனா பள்ளியை வந்து நம்ம திரும்ப ரீஎஸ்டாப்ளிஷ் பண்ண வேண்டிய ஒரு தேவையை நமக்கு வந்து சேர ஆரம்பிக்குது. ஒரு போஸ்ட் கலோனியல் பத்தி பேசினப்ப ஒவ்வொரு தடவை பேசுறப்ப கூட நம்ம வந்து தமிழ்ல வந்து அடுத்து எங்க நகர்றதுன்னு நமக்கு தெரியவே இல்லை. என்னவா நமக்குன்னு ஒரு தமிழ் தத்துவம்னு ஒண்ணு உருவாக்கணுமே, தமிழ் சிந்தனைன்னு ஒண்ணு இருக்கணுமே அப்படின்னு யோசிக்கிறப்ப கூட
ஒவ்வொரு தடவையும் வந்து நமக்கு ஒரு பெரிய இடைமறிப்பு வந்துகிட்டே இருக்கு, நம்ம தடுக்கி தடுக்கி விழுந்துகிட்டே இருக்கு அங்கேயும். ஆனா வந்து தர்மராஜ் வந்து அலாதியா வந்து இவரால் ஈஸியா நகர்ந்து போக முடியுது, அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து போக முடியுது. இப்ப இந்த இடம் ரொம்ப முக்கியமானதுன்னு நினைக்கிறேன், தமிழ் தத்துவம் பத்தி தமிழ் மெய்யியல் பத்தி பேசுறதுக்கு. அயோத்திதாசர்கிட்ட இருந்து ஒரு டீகோட் பண்ற இடம் இருக்குல்ல, இது ரொம்ப முக்கியமான இடம். ஏன்னா அயோத்திதாசர் வந்து திண்ணைப்பள்ளிகளில் படித்தவர், அவர் வந்து தமிழ் மரபான கல்வி முறையில பயின்றவர். இப்ப அந்த இடத்துல அவர் வந்து தன்னிட்ட இருக்கிற அந்த ஒரு மரபோட ஏதோ ஒரு ஒரு வாழை அவர் காமிச்சுட்டே இருந்திருக்காரு. இப்ப அதுல இருந்து ஒரு பிடிச்சிட்டு தர்மராஜ் நம்மளை கூட்டி போற இடம் இருக்குல்ல, இது வந்து முழுக்க வந்து ஒரு தமிழ் வெளி, தமிழ் தத்துவ மெய்வெளி. இந்த இடத்துக்கு நம்மளை வந்து கூட்டி வந்து சேர்க்கிற இடம் இருக்குல்ல, இதுதான் வந்து நமக்கு இந்த நூற்றாண்டில் நம்ம தேடிக்கொண்டிருந்த தமிழ் சிந்தனை பத்தி நம்ம வந்து நம்ம இன்னமும் வந்து தொடங்க முடியாம இருந்த இடம் வந்து இதுதான். இந்த இடத்துக்கு வந்து தர்மராஜ் நம்மளை சேர்க்கறதுதான் வந்து நமக்கு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நன்றி.